குட் மார்னிங் யூகேஜி குட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம்னா Grammar ரிவைஸ் பண்ண போகிறோம் Direct classலே நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் Once more ரிவைஸ் பண்ணலாம் ஓகே கிராமரில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் alphabetical ஆர்டர் அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் ஆல்ஃபெட்டிக்கல் ஆர்டர் இது தான் உங்களோட கொஸ்டின் இப்படி தான் எக்ஸாமில் உங்களோட உங்களோட கொஸ்டின் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபெட்ஸை ஃபஸ்ட்டு ஆர்டராக எழுதணும் இங்கே கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ஃபெட்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஆல்ஃபெட்டில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸையும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபெட்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஏதானே ஏ அப்போது மேலே தானே இருக்கணும் அப்படின்னா பாருங்கள் ஏ இங்கே எழுதியிருக்காங்க கீழே எழுதியிருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஸ்டினில் ஆல்ஃபெட்டை அந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸோட ஆர்டரை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பா கொடுத்துருக்காங்க வரிசையாக கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்காக ஆல்ஃபெட்டை ஆர்டராக எழுதிடணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஆல்ஃபெட்டை ஆர்டராக எழுதிடணும் ಓಕೆವಾ ಓಕೆ ನಮ್ಮ ಎಳದುವ್ ಫಸ್ಟ್ ಆಲ್ಫಬೆಟ್ಟ ಆರ್ಡರ ಎಳುವಂ ಫಸ್ಟ್ ಎನ್ನ ಆಲ್ಫಾಬೆಟ್ ಲ ಫಸ್ಟ್ ಲೆಟರ್ ಎನ್ನ ಎ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಿ ಸಿ ಡಿ ಇ ಎಫ್ ಜಿ ಹಚ್

जेके एम एप्यूआर आपर एस आप एस् डबल्यू एक्स வை அண்ட் இசட் இப்போ நம்ம எல்லா லெட்டர்ஸும் எழுதியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் எப்படி மிஸ் செக் பண்ணுறது அப்படின்னா லெட்டர்ஸை என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன என்ன எழு எழுதிருக்கோம்னு அர்த்தம் கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கவுண்ட் பண்ணலாமா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் टेन लवन टीन फोटीन फिफ्टीन सिक्सटीन सेवंटी एन नयटीन ट्वेंटी ट्वेंटी वन ट्वेंटी टू ट्वेंटी थ्री ट्वेंटी फोर ट्वेंटी फैंटी सिक्स एव्वर्स व्वेंटी सिक्स लेटर्स वह ला டோட்டலாக எவ்வளோ லெட்டர்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் அப்போது நம்ம எந்த லெட்டரையும் மிஸ் பண்ணாமல் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸையும் எழுதிட்டோம் கரெக்டாக எழுதிட்டோம்னு அர்த்தம் ஓகேவா இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்பெட்டை ஆர்டராக எழுதிட்டோமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்குது ஏ ஸோ நம்ம கொஸ்டின்ல பார்க்கணும் ஏல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஏல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட் பாருங்கள் ஆப்பிள் ஏல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆப்பிள் ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து அப்படியே இந்த ஆப்பிளுக்கு நேராக எழுதிடணும் அப்படியே இந்த ஏக்கு நேராக எழுதிடணும் ஏ ஃபார் ஆப்பிள் ஏபிபிஎல்இ ஆப்பிள் நீங்கள் ஸ்பெல்லிங் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுதான் உங்களோட கொஸ்டின் இது இருக்கு இல்லையா இதுதான் உங்களோட கொஸ்டின் நீங்கள் அந்த கொஸ்டினை பார்த்தே ஸ்பெல்லிங் எழுதிடலாம் ஸ்பெல்லிங் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி ஸோ நம்ம என்ன எழுதணும் பீல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் எழுதணும் பீல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் என்ன பாய் o B-O-Y. பாய் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் சி ஆப்பிள் ஆப்பிள் என்ன கலரில் இருக்கும் குட்டீஸ் ஆப்பிள் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா ஆனால் ஆப்பிள் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் சரியா நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் ஆப்பிள் வந்து ரெட் கலர்லேயும் இருக்கும் க்ரீன் கலர்லேயும் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பாய் பாய்னால் என்ன மிஸ் அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கிற குட்டி பசங்களை தான் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் டேடி மாதிரி இருக்கிறவங்கள பாய் சொல்ல மாட்டாங்க உங்கள் டேடி மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் டேடி மாதிரி உங்கள் அங்கிள் மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க மேன் அப்படி சொல்வாங்க உங்களை மாதிரி இருக்கிற குட்டி பசங்களை தான் பாய் சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சி சியில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது கேட் சி ஏ டி கேட் சி ஏ டி கேட் கேட்னா என்ன பூனை கேட்னா பூனை ஓகே கேட் பார்த்தோட மிஸ்ஸுக்கு ஒரு ரைம்ஸ் ஞாபகம் வருது என்ன ரைம்ஸ் அப்படின்னா Pussycat, Pussycat, where have you been? I have been to London to see the fair queen. Pussycat, pussy cat, what did you do there? I frightened a little mouse under her chair. Ok, Miss once again soldier. Pussy cat, Pussycat, Pussycat, where have you been? I have been to London to see the fair queen. Pussycat, pussy cat, what did you do there? I frightened a little mouse under her chair. Okay. Cat வந்து ஒரு domestic அனிமல் கேட் என்ன அனிமல் animal. அனிமல் சது domestic அனிமல் அப்படின்னா கேட் நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா கேட் நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா எல்லாருக்கும் கேட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நெரியப் பேர் cat வீட்டில் வளர்ப்பீங்க எனக்கு மிஸ்ஸுக்கு தெரியும் ஸோ வீட்டில் வளக் வளர்க்குற அனிமல்ஸ் எல்லாம் என்ன அனிமல் Domestic அனிமல் வீட்டில் வளர்க்குற அனிமல் எல்லாம் டொமெஸ்டிக் அனிமல் ஸோ கேட் ஒரு டொமெஸ்டிக் அனிமல் நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் லெட்டர் லெட்டர் டி பாருங்கள் டீல என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது டாக் டிஓ ஜி டாக் டி ஜி டாக் டிஓ ஜி டாக் டாகும் என்ன தான் ஒரு டொமெஸ்டிக் அனிமல் தான் கேட்டும் டாகும் டொமஸ்டிக் அனிமல் ஏன்னால் நம்ம கேட்டேன் டாக்டையும் வீட்டில் வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா அதனால கேட்டும் டாகும் டொமஸ்டிக் அனிமல் எந்தெந்த அனிமல்ஸை நம்ம வீட்டில் வளர்க்குறோமோ அந்த அனிமல்ஸ் எல்லாம் டொமஸ்டிக் அனிமல் ஓகே நெக்ஸ்ட்டு இ ஃபார் ஈவில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது எலஃபெண்ட் ஈல என்ன வர்ட் ஸ்டார்ட் ஆகுது எலஃபெண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படியே இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து எழுதிடணும் இஎல்இ பிஹெச் ஏஎன்டி எலஃபெண்ட் எலஃபெண்ட்டில் என்ன வேர்டு ஒழிஞ்சிட்ருக்கு ஏஎன்டி ஆண்ட் எலஃபெண்டில் என்ன வேர்டு ஒழிஞ்சிகிட்ருக்கு ஆண்ட் ஆன்டனா என்ன ஆன்டனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஆண்டினா எறும்பு நெக்ஸ்ட்டு எஃப் எஃப்பில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் ஃபாக்ஸ் எஃப் ஓ எக்ஸ் ஃபாக்ஸ் எஃப்பில் ஸ்டார்ட் ஆகுற வேர்ட் ஃபாக்ஸ் எஃப் ஓ எக்ஸ் ஃபாக்ஸ் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் லெட்டர் ஜி ஜியில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு என்ன ஜியில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா கேர்ள் ஜிஐஆர்எல் கேர்ள் ஜிஐஆர் கேர்ள்னால் என்ன மிஸ் அப்படின்னா உங்களை மாதிரி குட்டியாக இருக்கிற பொண்ணுங்களை தான் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்ஸு மாதிரி உங்கள் மம்மி மாதிரி உங்கள் ஆண்டி மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் விமென் அப்படின் சொல்லுவாங்க என்ன சொல்வாங்க உங்களை மாதிரி குட்டி பொண்ணுங்க இருக்காங்கள்லையே அவங்கள தான் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்ஸு மாதிரி உங்கள் மம்மி மாதிரி ஆண்டி மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க விமென் சொல்லுவாங்க ஓகேவா உங்களை மாதிரி குட்டி பொண்ணுங்களை தான் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ஹெச் ஹெச்ல என்ன ஒர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஹென் ஹெச்இஎன் ஹென் ஹெச் இஎன் ஹென் ஹெச் இஎன் ஹென் ஹென்னுனா என்ன மிஸ்னா சிக்கன் ஹென்ன என்ன சிக்கன் நீங்கள் சாப்பிட்றீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் கிரேவிலாம் சாப்பிட்றீங்களா அது அதுதான் என்ன இந்த ஹென் நம்ம எப்படி கேர்ள் பாய் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சிக்கன்லேயும் கேர்ள் சிக்கன் பாய் சிக்கன் இருக்குது கேர்ள் சிக்கனுக்கு பேர் தான் ஹென் ஓகேவா நம்ம இருக்கோம் இல்லையா கேர்ள் பாய் அப்படின்னு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி சிக்கன்லேயும் கேர்ள் சிக்கன் பாய் சிக்கன் இருக்குது கேர்ள் சிக்கனுக்கு பேர் தான் ஹென் பாய் சிக்கனுக்கு பேர் வேறு ஓகேவா கேர்ள் சிக்கனுக்கு பேர் தான் ஹென் ஹெச்இஎன் ஹென் நெக்ஸ்ட் என்ன லெட்டர் ஐ ஐயில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது இங்கு ஐயில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது இன்க் ஐ என் கே இன்க் இங்குனா என்ன மிஸ் அப்படின்னா அது ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ப்ளூ இங்க் வேணும்னா அந்த இங்க் எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர் தண்ணி மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு ப்ளூ இங்க் வேணும்னா அது எப்படி இருக்கும் நீங்கள் ப்ளூ இங்க் போய் கடையில் வாங்குனிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ப்ளூ கலர் தண்ணி மாதிரி இருக்கும் ப்ளூ கலர் வாட்டர் மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு ரெட் இங்க் வேணும் அப்படின்னு ரெட் இங்க் போய் கடையில் வாங்குனிங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ரெட் கலர் வாட்டர் மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த இங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அண்ணாக்காலாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டாண்டர்ட் அண்ணாக்காலாம் எழுதுவாங்க இல்லையா அந்த பெண்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஊத்துவாங்க அந்த பெண்ல என்ன பண்ணுவாங்க இங்க ஃபில் பண்ணுவாங்க இங்க ஃபில் பண்ணாதான் பெண்ல பெண்ணால எழுத முடியும் ஓகேவா நீங்க என்ன பண்ணுவீங்க பென்சில ஷார்ப் பண்ணி எழுதுவீங்க இல்லையா அந்த மாதிரி பெண்ணெல்லாம் ஷார்ப் பண்ண முடியாது ஓகேவா குட்டீஸ் அந்த மாதிரி பெண்ணெல்லாம் ஷார்ப் பண்ண முடியாது இந்த இங்க என்ன பண்ணுவாங்க அந்த பெண்குள்ள ஃபில் பண்ணிடுவாங்க இங்க என்ன பண்ணுவாங்க பெண்குள்ள ஃபில் பண்ணிருவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஜே ஜே ஜேல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஜக் ஜே யூ ஜி ஜே ஜி ஜக் ஜக்குனா என்ன மிஸ்னால் ஜாடி ஜக்குனா என்ன ஜாடி அந்த ஜக்கு வந் ஜக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மில்க்கு வாட்டர்லாம் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக ஜக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்கள் எல்லார் வீட்லேயும் இருக்கும் வேணால் கிச்சனில் போய் மம்மிட்ட கேட்டு பாருங்கள் மம்மி ஜக் எங்கே அப்படின்னு கேட்டு பாருங்கள் மம்மி காட்டுவாங்க அதில் மம்மி என்ன பண்ணுவாங்கன்னா மில்க் இல்லைனா வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்காக ஜக்கு யூஸ் பண்ணுவாங்க ஜக்குனால் தமிழில் ஜாடி நெக்ஸ்ட்டு கே கீழே என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா கேங்குரு கேல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது கேங்குரு கங்காரு வந்து தமிழில் சொல்வாங்கடா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்வோம் சொல்லணும் கேங்குரு ஓகே கேங்குரு ஸ்பெல்லிங் என்ன கேஏஎன் ஜிஏ கேஏஎன் ஜிஏஆர் டபுள்ஓ கேங்குரு கேஏஎன் G A R O, -O Okay Next எல் எல் என்ன ஸ்டார்ட் ஆகுது லயன் எல் என்னவர்ட் ஸ்டார்ட் ஆகுது லயன் லயன்னா என்ன சிங்கம் லயன் லயன்னா சிங்கம் லயன் தான் யாரு கிங் ஆஃப் தி forest லயன் தான் யாரு கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட் காட்டு ஓட காட்டோட ராஜா லயன்தான் நெக்ஸ்ட்டு எம் எம் எம்ல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எம்ல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மங்கி எம்ஓஎஎன் வை மங்கி எம்ஓஎன் கேஇஒய் மங்கி மங்கியில் என்ன வேர்டு ஒழிஞ்சிட்ருக்கு கி மங்கியில் என்ன வேர்டு இருக்கு கி கீனா என்ன மிஸ் அப்படின்னா கீனா சாவி உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு சாவி இருக்கும் உங்கள் கபோர்டுக்கு ஒரு சாவி இருக்கும் இல்லையா அந்த சாவிக்கு தான் தமிழில் கீ சு சாரி அந்த சாவிக்கு தான் இங்கிலீஷில் கீ சொல்லுவாங்க ஓகேவா சாவிக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க கீ சொல்லுவாங்க எம் ஃபோர் மங்கி மங்கி உங்களுக்கு தெரியும் மங்கினா என்ன குரங்கு நெக்ஸ்ட்டு என்னில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நர்ஸ் என்னில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது நர்ஸ் என்யூஆர் எஸ்இ என்யூஆர்எஸ்இ நர்ஸ் நர்ஸ்னால் யார் மிஸ் அப்படின்னா உங்களுக்கு ஃபீவர் ஃபீவர் அடிக்கிறத நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்போது டாக்டர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு உங்களை செக் பண்ணி அனுப்பிடுவார் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது உங்களுக்கு டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறது எல்லாமே யார் ஒரு ஆன்ட்டி வந்து பண்ணுவாங்க இல்லையா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஒரு ஆன்டி போட்டு விடுவாங்க டேப்லெட்ஸ் எல்லாமே அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பேர் தான் யார் என்னென்னா நர்ஸ் அவங்களுக்கு பேர் தான் நர்ஸ் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறவங்க டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா அவங்களுக்கு பேர் தான் நர்ஸ் என்யூஆர்எஸ்இ நர்ஸ் நெக்ஸ்ட்டு ஓ ஓவில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆக்ஸ் ஓவில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஆக்ஸ் ஓ எக்ஸ்

கிளி நெக்ஸ்டு கியூ க்யூவில் என்னவர்டு ஸ்டார்ட் ஆகுது குவீன் கியூவில் என்னவர்ட் ஸ்டார்ட் ஆகுது குவீன் யூ யூ கியூயூ கியூயூ டபுள்இஎன் குவீன் கியூயூ டபுள்இஎன் குவீன் குவீன்னா யார் ராணி குவின்னா ராணி நெக்ஸ்ட்டு ஆர் ஆரில் என்னவர்ட் ஸ்டார்ட் ஆகுது ரோஸ் ஆறில் என்ன வர்ட் ஸ்டார்ட் ஆகுது ரோஸ் இப்போ உங்கள் வீட்டில் யார் ராணி யார் குவீன் உங்கள் வீட்டுக்கு உங்கள் டேடி தான் ராஜா ஓகேவா டேடி தான் கிங்கு மம்மி தான் குவீன் மம்மி தான் யார் குவீன் குவீன் ராணி நீங்கள் யார் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் இளவரசன் அண்ட் இளவரசி ஓகேவா ஓகே ஆறில் என்னவ் ஸ்டார்ட் ஆனிச்சு ரோஸ் ஆஓஸ்இ ரோஸ் ரோஸ்னால் என்ன பூ ரோஸ்னால் என்ன பூ நிறைய கலர் கலராக ரோஸ் இருக்குது ரெட்டில் ரெட் ரோஸ் இருக்குது ஒயிட் ரோஸ் இருக்குது வைலட் கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்குது நிறையா கலரில் இருக்குது ரோஸஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ் எஸ்டில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது எஸ்ல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸ்வான் எஸ்ல என்னவா ஸ்டார்ட் ஆகுது ஸ்வான் எஸ் டபிள்யூ ஏஎன் ஸ்வேன் எஸ் டபுள்யூ ஏஎன் ஸ்வான் ஸ்வேன்னா என்ன மிஸ் அப்படின்னா ஸ்வேன்னா அன்னப்பறவை ஸ்வேன்னா என்ன அன்னப்பறவை அது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ மிஸ் மம்மி நமக்கு என்ன பண்ணுவாங்க மில்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க ஓகேவா மில்கில் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் அதை சூடு பண்ணி சர்க்கரை போட்டு மம்மி கொடுக்கு கொடுப்பாங்க இல்லையா சுகர் போட்டு மம்மி கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே குடிச்சிருவோம் இல்லையா ஆனால் இந்த அன்னப்பறவை இந்த ஸ்வான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மில்கையும் வாட்டரையும் பிரிச்சிடும் என்ன பண்ணுவோம் மில்க்கை மட்டும் குடிச்சுட்டு வாட்டரை அப்படியே விட்டுருமா நம்ம என்ன பண்ணுவோம் மம்மி மில்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி சுகர் சுகர் போட்டு குடிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே குடிச்சிருவோம் இல்லையா நம்மளால் என்ன பண்ண முடியாது மில்க்கை மட்டும் குடிச்சுட்டு வாட்டரை அப்படியே விட முடியாது இல்லையா நம்மளால் அது மாதிரி பிரித்து குடிக்க முடியாது ஆனால் ஸ்வேன் என்ன பண்ணுமா அதை பிரித்து குடிக்குமா மில்க்கை மட்டும் குடிச்சுட்டு வாட்டரை அப்படியே விட்டுடுமா ஓகேவா ஸ்வேனுக்கு தான் தமிழில் அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு டீ டீயில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டைகர் டீல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது டைகர் டிஐஜிஇர் டைகர் ஆர் டைகர் டைகர்னா என்ன புலி டைகர்னா புளி நெக்ஸ்ட்டு யூ யூவில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அம்பரல்லா யூவில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது

ரெட்டில் ரோஸில் ப்ளூவில் வைலட்லன்னு நிறைய கலர்ஸ்ல இப்போ அம்பிரல்லா வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட்டு வி அம்பிரல்லாவுக்கு தமிழில் என்ன சொல்வாங்க குடை அம்பரல்லாக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க குடை அப்படின்னு சொல்லுவாங்க மழை பெஞ்சாலும் ரெய்னி சீசன்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அம்பிரல்லா யூஸ் பண்ணுவோம் ஏன் யூஸ் பண்ணுவோம் நம்ம ரெய் ந மலையில நனைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அம்பிரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் சம்மர் சீசன்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அம்பரெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வெயில் அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அம்பரெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நெக்ஸ்ட்டு வி பீல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் வேன் வீல என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது வேன் வி என் வேன் வி ஏன் வேன் வேனுக்கும் பஸ்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பஸ்ஸை விட வேன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஓகேவா பஸ்ஸில் இப்போது தேர்ட்டி மெம்பர்ஸ் போகலாம் அப்படின்னா வேனில் வந்து ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் தான் போக முடியும் ஏன்னா பஸ்ஸை விட வேன் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மற்றபடி பஸ் மாதிரி தான் இருக்கும் வேனும் நெக்ஸ்ட்டு டபுள்யூ டபுள்யூவில் என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா விமென் டபுள்யூவில் என்ன வர்த் ஸ்டார்ட் ஆகுது விமென் நான் சொன்னேன் இல்லையா மிஸ்ஸு கேர்ள் நடத்தும் போதே சொன்னேன் நம்ம ஆண்டி மாதிரி மம்மி மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க விமன் அப்படி சொல்வாங்க உங்களை மாதிரி குட்டி பொண்ணாக இருக்கிறவங்கள தான் கேர்ள்ஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஃபோர் எக்ஸில் என்ன வேர்டு ஆரம்பிக்குது எக்ஸ்மஸ் எக்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஸ்மால் லைன் போட்டுருணும் ஓகேவா எக்ஸ் எழுதிட்டு என்ன பண்ணணும் ஒரு ஸ்மால் லைன் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு எம்ஏஎஸ் எக்ஸ்மஸ் எக்ஸ்மஸ் தான் என்ன மஸ்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ்மஸ் நம்ம எக்ஸ்மஸும் சொல்லலாம் கிறிஸ்மஸ்ஸும் சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று தான் நெக்ஸ்ட்டு வை வயலில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யாட் வயலில் என்ன வேர்ட் ஸ்டார்ட் ஆகுது யாட் வைஏ சிஹெச்டி யாட் வைஏ சிஹெச்டி யாட் யாட்னா என்ன அதுவும் ஒரு போட் மாதிரி தான் யாட்னா என்ன அதுவும் ஒரு போட் மாதிரி தான் ஆனால் போட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகேவா அதுவும் ஒரு போட் மாதிரி தான் பட் போட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இசட் இசட்ல என்ன வேர்ட் ஆரம்பிக்குதுன்னா இசட்ல என்ன வேர்ட் ஆரம்பிக்குது ஜீப்ரா 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 ஜீப்ரானா என்ன வரி குதிரை ஜீப்ரானா தமிழில் வரி குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அதை ஜீப்ரா வரி குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதோட பாடியில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் பிளாக்லேயும் ஒயிட் கலர்லேயும் மாற்றி மாற்றி லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் லைன்ஸ்க்கு தான் தமிழில் வரி ஓகேவா ஜீப்ராவோட உடம்பு எப்படி இருக்கும் பிளாக்லேயும் ஒயிட்லையும் லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் அதை என்ன சொல்றாங்க வரி குதிரை அப்படின்னு சொல்றாங்க வரினா லைன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிங்குலர் ப்ளூரல் என்ன பார்க்க போறோம் சிங்குலர் ப்ளூரல் சிங்குலர்னா என்ன மிஸ் அப்படின்னா ஒன்றே ஒன்று இருந்தா அது சிங்குலர் இங்கே பாருங்க இங்கே என்ன இருக்கு ஒரே ஒரு டாய் இருக்கா அப்போ அது சிங்குலர் இங்கே மோர் தென் ஒன் ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்போ அது புளூரல் ஒன்றே ஒன்று இருந்தால் அது சிங்குலர் ஒன்றுக்கு மேலே இருந்தால் புளூரல் ஒரே ஒரு பெல் இருக்குது அப்போ அது சிங்குலர் இங்கே ஒன்றுக்கு மேலே இருக்குது மோர் தென் ஒன் நிறைய பெல் இருக்கு அப்போ அது புளூரல் இங்கே ஒரே ஒரு பையன் இருக்கா அப்போது சிங்குலர் இங்கே நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா அப்போ அது புளூரல் பிஎல் ஒரே ஒரு பையன் இருந்தா அதனால நம்ம என்ன சொல்றோம் சிங்குலர் ஒன்றுக்கு மேல மோர் தென் ஒன் இருந்தா என்ன சொல்லணும் சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரே ஒரு பையன் இருக்கானா அப்போ அது என்ன சிங்குலர் ஒன்னே ஒன்னு இருந்தா அது சிங்குலர் அப்போ நம்ம கீழே என்ன எழுதியிருக்கோம் பையனுக்கு இங்கிலீஷில் என்ன பாய் ஓகே இங்கே பாருங்க ஒன்றுக்கு மேலே இருக்காங்க இல்லையா அப்போ அது ப்ளூரல் ப்ளூரல்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஸு ஆட் பண்ணணும் ப்ளூரல்னா என்ன பண்ணணும் எஸ்ஸு ஆட் பண்ணணும் இங்கே ஒன்றே ஒரே ஒரு பையன் இருக்கான் சிங்குலர் அதனால நம்ம என்ன எழுதிட்டோம் பாய் அப்படின்னு எழுதிட்டோம் பையனுக்கு இங்கிலீஷில் பாய் நெக்ஸ்ட் பாருங்கள் நிறைய பசங்கள் இருக்காங்க ஒன்றுக்கு மேலே மோர் தென் ஒன் இருக்காங்க அப்போது அது ப்ளூரல் ப்ளூரல்னா மிஸ்ஸு என்ன சொல்லியிருக்கேன் எஸ்ஸு சேர்க்கணும் லாஸ்ட்டாக எஸ் என்ன பண்ணணும் சேர்த்துடணும் பி ஒய் பாய் அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணிடணும் இந்த பாய் இருக்கு இல்லையா அதை அப்படியே எழுதிட்டு என்ன பண்ணிடணும் எஸ்ஸை சேர்த்துடணும் லாஸ்ட்டாக எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு ட்ரீ ஒன்றே ஒன்று இருக்குது ஒரே ஒரு மரம் இருக்குது அப்போனா அது சிங்குலர் அதனால் என்ன எழுதியிருக்கான் ட்ரீ அப்படின்னு எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிறைய மரம் இருக்குது இல்லையா அப்போது இது ப்ளூரல் நிறைய மரம் இருக்குது அப்போது அது ப்ளூரல் ப்ளூரல்னா என்ன என்ன பண்ணணும் இதோட எஸ்ஸை லாஸ்ட்டாக சேர்த்துறணும் நிறைய மரம் இருக்குது அப்போது இது ப்ளூரல் அதனால் நம்ம என்ன பண்ணணும் இதோட எஸ்ஸை சேர்த்துடணும் லாஸ்டாக டிஆர் டி டிஆர் டபுள் ஈஎஸ் ட்ரீஸ் டிஆர் டபுள்இஎஸ் ட்ரீஸ் ஒன்று ஒன்று இருந்தால் சிங்குலர் ஒன்றுக்கு மேலே இருந்தால் அது ப்ளூரல் ஒன்று ஒன்று இருந்தால் சிங்குலர் ஒன்றுக்கு மேலே இருந்தால் ப்ளூரல் ஒன் அதனால் ப்ளூரல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் ப்ளூரல்னால் நம்ம என்ன பண்ணணும் எஸ்ஸ ஆட் பண்ணிடணும் ரைட் டவுன் தி ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ரைட் டவுன் தி புளூரல் ஃபார்ம்ஸ் புளூரல்னா என்ன பண்ணணும் எஸ்ஸை ஆட் பண்ணணும் இல்லையா அதுதான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க ரைட் டவுன் தி புளூரல் ஃபார்ம்ஸ் இது எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க அப்புறம் ப்ளூரல் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும் லாஸ்டாக எஸ்ஸை சேர்த்துடணும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் லாஸ்டாக எஸ்ஸு சேர்த்து எழுத போகிறோம் ஜஸ்ட் சிம்பிள் அவ்வளோதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாய் பிஓவய் பாய் பாயோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க பாயோட ப்ளூரல் ஃபார்ம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் லாஸ்டாக எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருந்தா நம்ம என்ன பண்ணிடணும் எஸ்ஸு ஆட் பண்ணிடணும் இந்த பாய் அப்படியே எழுத்து எழுதிடணும் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு லாஸ்டில் என்ன பண்ணிடணும் எஸ்ஸு ஆட் பண்ணிடணும் ஓகேவா ரைட் டவுன் தி ப்ளூரல் ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம்னாலே நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக எஸ்ஸு சேர்த்துடணும் எஸ்ஸு ஆட் பண்ணிடணும் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் பாயோட ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பாய் அப்படியே எடுத்து எழுதிட்டு எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு ட்ரீ ட்ரீ அப்படியே எடுத்து எழுதிட்டு எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு பால் பிஏ டபுள் எல் பால் பால்னால் என்ன பந்து பால் அப்படி எழுதிட்டு எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் பால்ஸ் நெக்ஸ்ட்டு பென் பென்னோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன பிஇஎன்எஸ் பென்ஸ் பென் அப்படி எழுதிட்டு என்ன பண்ணிவிட்டேன் எமெஸ் லாஸ்ட்டை எஸ்ஸை ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பேர்ட் பேர்ட்னா என்ன பறவை பிஐஆர்டிஎஸ் பேர்ட்ஸ் பேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன பேர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பென்சில் பிஎன் சிஐஎல் பென்சில் கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே மிஸ் எழுதியிருக்கேன் லாஸ்ட்டாக என்ன பண்ணிடணும் எஸ்ஸை சேர்த்துடணும் ஏன்னா நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணிடணும் எஸ்ஸை லாஸ்ட்டாக சேர்த்துடணும் நெக்ஸ்ட்டு கவு கவுனா மாடு சிஓடபிள்யூ எஸ் கவுஸ் நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ஹெச்ஓயுஎஸ்இஎஸ் ஹவுசஸ் ஹவுஸோட ப்ளூரல் ஃபார்ம் ஹவுசஸ் நெக்ஸ்ட் கப் சி யூபி கப் ஹவுஸ்னால் வீடு கப்னால் என்ன நீங்கள்லாம் காஃபி போ காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுக்கிறீங்க இல்லையா அதுக்கு பேர் தான் கப் சி யூடி கப் கப்போட ப்ளூரல் ஃபார்ம் கிடைக்க நம்ம என்ன பண்ணணும் லாஸ்டாக எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் கப்ஸ் சி யூபிஎஸ் கப்ஸ் நெக்ஸ்ட்டு கேட் கேட்டோட ப்ளூரல் ஃபார்ம் எப்படி எழுதணும் சிஏடி கொஸ்டின்ல இருக்கிறது அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிடணும் எஸ் ஆட் பண்ணிடணும் கேட்ஸ் கேட்னா பூனை நெக்ஸ்ட்டு ஜகு ஜுனா ஜாடி மிஸ் சொன்னேன் இல்லையா ஆல்ஃபெட்ஸ் பார்க்கும் போது சொன்னேன் இல்லையா ஜே யூஜி ஜக் கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு மிஸ் என்ன பண்ணுறேன் லாஸ்ட்டாக எஸ் ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்டு ஸ்டார் ஸ்டார்னால் நட்சத்திரம் எஸ்டிஏர்எஸ் ஸ்டார்ஸ் பேக் பேக் பிஏஜி பேக் பேக் அப்படி எழுதிட்டு என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எஸ்ஸை ஆட் பண்ணிடணும் பேக்ஸ் நெக்ஸ்ட்டு கைட் கைட்னால் பட்டம் கேஐடிஇஸ் கைட்ஸ் கைட்டை அப்படியே எழுதிட்டு கேஐடிஇ இருக்குது இல்லையா அந்த கேஐடிஇ அப்படியே எழுதிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிட்டேன் மிஸ்ஸு எஸ்ஸை சேர்த்துட்டேன் ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அதனால மிஸ்ஸை என்ன பண்ணிட்டேன் லாஸ்ட்டாக எஸ்ஸை ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பிக் பிக்னால் பன்றி பிஐஜிஎஸ் பிக்ஸ் நெக்ஸ்ட்டு புக்கு பி டபுள்ஓகேஎஸ் Books. B O K பி டபுள் ஓகேஎஸ் புக்ஸ் பி டபுள்ஓகே ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் மிஸ்ஸு நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன் லாஸ்ட்டு Next சேர்த்துட்டேன் நெக்ஸ்ட்டு பெல் Money. மணி பிஇ டபுள் எல் பெல் Questionல் இருக்கிறத அப்படியே மிச்சி எழுதிட்டேனா Next என்ன பண்ணணும் எஸ்ஸு சேர்த்துடணும் ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க டாய் டிஓஒய் டாய் எழுதிட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணிடணும் s சேர்த்துடணும் நெக்ஸ்ட்டு

லெட்டர்னால் தமிழில் கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க லெட்டர்னால் கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்கள் பாட்டி வந்து ஊரில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பாட்டி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஃபோனில் ஃபோன் எடுத்து கால் பண்ணி பேசுவீங்க இல்லையா ஆனால் உங்கள் மம்மி குட்டி குழந்தையா அவங்கள மாதிரி குட்டி குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் ஃபோன் இல்லை மிஸ்ஸு குட்டி குழந்தையாக இருக்கும்போது உங்கள் மம்மி குட்டி குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் ஃபோன் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மம்மி வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட பேசணும் அப்படின்னா எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஃபோன் இல்லைனா எப்படி பேசுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துப்பாங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துப்பாங்க பேப்பர் எடுத்து அதில் எழுதுவாங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் அப்படியே எழுதிடுவாங்க ஓகேவா என்ன பண்ணுவாங்க பேப்பர் எடுத்து எழுதுவாங்க ஹாய் பாட்டி ஹாய் கிராண்ட்மா அப்படின்னு எழுதுவாங்க ஓகேவா இந்த மாதிரி அவங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் எழுதிடுவாங்க எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்க்குள்ள போடுவாங்க என்ன பண்ணுவாங்க எழுதிட்டு ஒரு கவர்க்குள்ள போடுவாங்க ஒரு பேப்பர் எடுத்துப்பாங்க எடுத்து எழுதுவாங்க எழுதிட்டு ஒரு கவர்க்குள்ள போடுவாங்க அந்த கவர் எப்படி இருக்கும் மிஸ் அப்படின்னா தான் இருக்கும் பாருங்களேன் ஒரு கவர்க்குள்ள போடுறாங்களா பேப்பர் என்ன பண்றாங்க ஒரு கவர்க்குள்ளே போடுறாங்க பாருங்கள் எழுதுகிறாங்க எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பேப்பருக்கு அந்த பேப்பரை இந்த மாதிரி கவர்க்குள்ளே போட்டுருவாங்க கவர்க்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே அட்ரஸ் எழுதுவாங்க சப்போஸ் பாட்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா பாட்டி வீட்டு அட்ரஸ் பாட்டியோட ஹவுஸ் அட்ரஸ் எழுதுவாங்க எழுதிட்டு என்ன பண்ணுவாங்க மிஸ் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் என்ன எங்கே இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் இந்த லெட்டரை கொடுத்துடுவாங்க கொடுத்துட்டா அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அட்ரஸ்க்கு இந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்துடுவாங்க அந்த லெட் அந்த அட்ரஸ்க்கு நம்ம எழுதியிருக்க அட்ரஸ்க்கு அந்த லெட்டரை கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஸோ இப்படி தான் ஃபோன் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போலாம் நம்ம நினச்சோன்னே என்ன பண்ணுறோம் ஃபோன் பண்ணி பேசுகிறோம் ஏன் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வீடியோ கால் பண்ணி கூட பார்த்துக்குறோம் இல்லையா ஆனால் ஃபோன் வரதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பேப்பரில் என்ன பண்ணுவாங்க என்ன பேசணுமோ அதை எழுதிடுவாங்க எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே போட்டுருவாங்க போட்டுட்டு அந்த கவருக்கு மேலே அட்ரஸ் எழுதிடுவாங்க இப்போ உங்கள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பணுன்னா அந்த கவருக்கு மேலே என்ன பண்ணணும் உங்கள் பாட்டியோட ஹவுஸ் அட்ரெஸ்ஸை எழுதிடணும் எழுதிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அவங்க உங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் சேர்த்துருவாங்க நீங்கள் மேலே என்ன அட்ரெஸ் எழுதிருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு கொண்டு போய் அந்த லெட்டரை சேர்த்துருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்புறம் பாட்டி என்ன பண்ணுவாங்க லெட்டரை வாங்கி பிரித்து படித்து பார்ப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஃபோன் வரதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் என்ன ஆயிடுச்சு ஃபோன்லாம் வந்துடுச்சு ஓகேவா குட்டீஸ் லெட்டரோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன லெட்டர்ஸ் எல்இ டபுள் டி எல்இ டபுள்ஆர்எஸ் லெட்டர்ஸ் லெட்டரோட ப்ளூரல் ஃபார்ம் லெட்டர்ஸ் எல்இடிஇஆர் எல்இ டபுள்டிஇஆரஸை அப்படியே எழுதிட்டேன் லாஸ்ட்டாக என்ன பண்ணிட்டேன் எஸ்ஸை மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன் எஸ்ஸை மட்டும் லாஸ்ட்டாக சேர்த்துட்டேன் ஏஎம்ஸ் எஸ் சேர்க்குறேன் ஏன்னா கொஸ்டின் என்ன நமக்கு ப்ளூரல் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணணும் லாஸ்ட்டாக எஸ் சேத்தரனும் ஓகேவா குட்டீஸ் ஓகே நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ